80ஸ்ல முன்னணி ஹீரோயின் இருந்தவங்க தான் நடிகை ராதிகா அவர்கள். இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ராதிகா அவங்களோட ஃபஸ்ட்டு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ராதிகா அவங்களுடைய அப்பா எம்ஆர் ராதா, அம்மா கீதா. எம்ஆர் ராதா அவங்களுக்கு மூணாவது மனைவி தான் கீதா அவர்கள். ராதிகா பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில். பிறந்தது சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டலில். ஸ்கூல் இங்கே தான் முடிச்சிருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்காக தான் இவங்க இலங்கை போயிருக்காங்க. ராதிகா அவங்களுடைய அம்மா கீதா அவர்களுடைய சொந்த ஊர் இலங்கை. இலங்கையில் தான் எம்ஆர் ராதா அவங்கள பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுடைய ஃபஸ்ட்டு பிறந்தநாளை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்த்டேயில் எம்ஆர் ராதா அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இலங்கையில் படிச்சுட்டு இருந்த ராதிகா அவர்கள் மேல் படிப்புக்காக லண்டன் போயிருக்காங்க. லண்டனில் படிச்சுட்டு இருக்கும்போது லீவுக்காக சென்னை வந்த ராதிகா அவங்களுக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்ன ராதிகா அவர்கள் அவங்க அம்மாவோட வற்புறுத்தலின் பேரில் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படங்களில் நடிக்க ஆரம்பித்த காலங்களில் இவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. டப்பிங் பேசுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. நடிகர் பாக்யராஜ் அவர்கள் தான் இவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் இவங்களுக்கு ஹிட் ஆனதுனால நிறைய பட வாய்ப்புகள் தமிழில் கிடைக்க ஆரம்பிக்குது. தமிழ் படங்களில் நடிக்கும்போது இவங்களுக்கு அந்தளவுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாமையே நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. தெலுங்கு பட வாய்ப்புகள் கிடைக்கும்போது தான் இவங்களுக்கு நடிப்புனா என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இவங்க படங்களில் ரொம்பவே அதிகமாக கவனம் செலுத்தி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. படங்களில் நடிக்க ஆரம்பிக்கும் போது நடிகை ராதிகா அவர்கள் அவங்க அப்பா கிட்ட நான் படங்களில் நடிக்க போகிறப்பான்னு சொல்லும்போது அவர் நீ நடிக்க போறியா, ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக பண்ணுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு எல்லா மொழி படங்களுமே ரொம்பவே ஹிட் ஆயிருக்கு. மேலும் வீடியோக்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.